வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏக்குண்டான தேர்வு முடிவுகளை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம். தமிழகத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏக்குண்டான தேர்வு முடிவுகள் வெளியிட போகிறாங்க. ஸோ எப்போ வெளியிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வாரம், ஸோ ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏக்குண்டான தேர்வு முடிவுகள் வெளியிட போகிறதா அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிட்டாங்க. ஏன்னா ஜூன் மாதமே வெளியிட போகிறது, இறுதியில் வெளியிட போகிறேன்னு சொல்லிட்டு ஜூலை மாதம் இறுதியில் வெளியிட போகிறேன்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் மாதம் கொண்டு போயிட்டாங்க. ஏன் இவ்வளவு தாமதம்ன்ட்டு டிஎன்பிஎஸ்சி நமக்கு எந்த விதமான அறிவிப்பையும் கொடுக்கல. ஸோ கண்டிப்பாக இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மெயின்ஸுக்கு தேர்வாரோடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும், காலி பண்ணிட்டவங்களோட எண்ணிக்கையும் கிட்டத்தட்ட இரு மடங்காக உயர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த ஆண்டு மெயின்ஸோடைய எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படியே தள்ளி தான் போகும். ஸோ அக்டோபர் மாதம் இறுதியில் மெயின்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ செப்டம்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஜூலை மாதத்தில் அவங்க பிளான் பண்ணக்காரம் ஜூலை மாதத்துலேயே கொண்டு போய் கொடுத்துருந்தாங்கன்னா செப்டம்பர் மாதத்தில் மெயின்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ வந்து ப்ராசஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபருக்கு தான் நமக்கு வந்து மெயின்ஸோடைய டேட் வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ கம்யூனிட்டி வைஸாக நம்ம எவ்வளோ கட் ஆஃப் மதிப்பெண்கள் நீங்கள் பெற்றிருக்கும் பட்சத்தில் மெயின்ஸ் எழுத தகுதியுடையவர்கள்ன்றதை நம்ம பார்க்கலாம். ஜென்ரலாக இருந்தால் ஓசி 140, பிசி உமன்ஸ் வந்து 141, பிஎஸ்டிஎம் வச்சிருந்தால் 136, பிஎஸ்டிஎம் உமன் இருந்தால் 135, பிடபிள்யூ மட் எக்ஸரிஸ்மெண்ட் டிரான்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட்டவா இருந்தால் 123. ஸோ பிசியாக இருந்தால் ஜென்ரல் 133, உமன்ஸ் 131, பிஎஸ்டிஎம் 128, பிஎஸ்டிஎம் உமன் 126, பிடபிள்யூ மட் எக்ஸரிஸ்மெண்ட் டிரான்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட்டவா இருந்தால் 120. ஸோ அடுத்து பிசி முஸ்லீமாக இருந்தால் ஜென்ரல் 120, உமன்ஸ் 119, பிஎஸ்டிஎம் வச்சுருந்தாங்கன்னா 117, பிஎஸ்டிஎம் உமன் 115, பிடபிள்யூ மற்றும் டிரான்ஸ்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட்டவாக இருந்தால் 110. எம்எஸ்சி மற்றும் டிஎன்சி நம்ம பார்க்கலாம். ஜென்ரல் 125, உமன்ஸ் 120, பிஎஸ்டிஎம் 115, பிஎஸ்டிஎம் உமன் 110, பிடபிள்யூ மற்றும் எக்ஸர்விஸ்மெண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட்டவாக இருந்தால் 100. அடுத்து எஸ்சியில் நம்ம பார்க்கலாம். ஜென்ரல் 120, உமன்ஸ் 115, பிஎஸ்டிஎம் 110, பிஎஸ்டிஎம் உமன் 105, பிடபிள்யூ மற்றும் எக்ஸர்விஸ்மெண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட்டவாக இருந்தால் 100. ஸோ எஸ்சிஏல நம்ம பார்க்கலாம். ஜென்ரல் 115, உமன்ஸ் 110, பிஎஸ்டிஎம் 105, பிஎஸ்டிஎம் உமன் 105, பிடபிள்யூ மட் எக்ஸர்விஸ்மெண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட்டவாக இருந்தால் 90. ஸோ அடுத்து எஸ்டி நம்ம பார்க்கலாம். ஜென்ரல் 105, உமன்ஸ் 100, பிஎஸ்டிஎம் ஜென்ரல் 98, பிஎஸ்டிஎம் உமன் 95, பிடபிள்யூ எக்ஸர்விஸ்மெண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட்டவாக இருந்தால் 90. ஸோ இந்த மதிப்பெண்கள் பெற்றிருக்கும் பட்சத்தில் நீங்கள் உடனடியாக மெயின்ஸ் எழுத தயாராகி கொள்ளுங்கள். ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான செய்திகளை தினமும் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்தபடியோட இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன். நன்றி. தேங்க்யூ.